பதினாறு வருஷமா செருப்பு தைச்சிட்டு இருக்கிறதா இவர் என்கிட்ட சொன்னாரு. இவருக்கு ஒரு விஷயம் புரியல, இவங்க பதினாறு தலைமுறையா இதே வேலையை தான் இவங்க முன்னோர்கள் செஞ்சாங்கிறது. ஆனாலும் இவரு கடவுள் நம்பிக்கையை கைவிடல. கையில என்ன அடிபட்டுருச்சுங்களா? அதுவா? சரி 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 சரி. ஆ, கையில கிளவுஸ் போட்டுக்கிறீங்க. எந்த ஊர் நீங்க? வால்டர் கேட்டு தானா? எத்தனை வருஷமா இருக்கிறீங்க இங்க? 16 வருஷம் இங்க. இவங்களோட முன்னேற்றம் இது தெரியுமா? அன்னைக்கு இவங்க முன்னோர் செருப்பு தைச்சாங்க, இவர் சூத் தைக்கிறாரு, அவ்வளோதான். இவங்க சாமி மேல வச்ச நம்பிக்கையை சாமி இவங்க மேல வைக்கல. தான் பேரு கந்தசாமின்னு தான் நெஞ்சில் இருக்க மாலையில அந்த சாமி குடியிருக்கிறதாவும் காட்டுறா இருப்பாருங்க. கடைசியா இந்த பதிவு இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேட்டு பாருங்க. சாப்பிடுங்க. அதனால என்ன, எவ்வளவு இருக்கு? ஏமாத்தி பொழைக்கிற மனுஷங்களுக்கு மத்தியில தான் ஷூ பாலிஷ் போட்ட 10 ரூபா மட்டுமே தனக்கு போதும்னு மீதி இருக்கிற 90 ரூபாய தேடுறாரு பாருங்க. மனிதாபிமானமும் மனிதத்தன்மையும் இருக்கிறவங்கெல்லாம் ஏழைங்கன்னா நாங்க அப்படியே இருந்துட்டு போறோம், நீங்க எல்லாம் பணக்காரங்களாவே இருங்க அப்படிங்கறத காட்டிட்டா இருப்பாருங்க. அடுத்தவங்க பணத்தை தொடாத கரைபடாத கைகள் இன்னும் இருக்கதான் செய்யுது. கையால சப்ஸ்கிரைப் பண்ணிடுறா. சரி வச்சுக்கோங்க, இன்னைக்கு வச்சுக்கோங்க, 100 ரூபாய்க்கு வச்சுக்கோங்க. கட்டுங்களா? சரி.